வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான ரிசல்ட்ஸ் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிகவும் அவசியம். ஸோ தற்சமயம் டிஎன்பிஎஸ்சியில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஜெயிலருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் ஜெயிலருக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக டிஎன்பிஎஸ்சி இணையதளத்துக்கு சென்று இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உடனடியாக இதற்கு உண்டான கல்வி தகுதிகள் எல்லாமே நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா உடனடியாக அப்ளை பண்ணலாம். ஜெயிலர் மென்ன ஜெயிலர் ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் உமன் ஜெயிலர் தமிழ்நாடு சர்வீஸ், 36,900 சம்பளம், 135,100 வரைக்கும் மாத சம்பளம் நீங்களால் பெற முடியும். ஸோ ஜெயிலரில் ஜிடியில் 6 பேர் இதை வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் டீட்டெயிலெலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 14/9/2022 13/10/2022 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ சப்ஜெக்ட் ஆஃப் பேப்பர் டீட்டெயில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் இருந்தாலே போதும், இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரிட்டன் டெஸ்ட்டு மற்றும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. டீட்டெயில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு உடனடியாக அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா இன்றிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கோர்ட்டுடைய தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழித்து வெளியிடுவோம் அப்படின்றது கோர்ட்டுடைய தீர்ப்பு போனதுனால கண்டிப்பாக கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுமா அப்படின்ற தகவல் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நிச்சயமாக ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நமக்கு வெளியிடுவதற்கு இன்னும் ஓரிரு வாரங்கள். ஸோ அதிகபட்சமாக அந்த செப்டம்பர் 15 செப்டம்பர் 25 நிச்சயமாக வெளியிட்டுருவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலையும் நாங்கள் செப்டம்பர் மாதம் தான் வெளியிடுவோம் அப்படின்ட்டு அவங்களே தகவல் எல்லாமே நமக்கு குறிப்பிட்டே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நடுவில் வந்து கோர்ட்டுடைய கேஸ் வந்து போனதுனால 3 மாதம் கழித்து டிஎன்பிஎஸ்சி பதில் ரிசல்ட்ஸ் எல்லாமே அப்டேட் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்ற தகவல் எல்லாமே போனதுனால கொஞ்சம் தேர்வர்கள் மத்தியில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஒரு இஷ்யூம் இல்லை. ஸோ அது வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்ப்பது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் மற்றும் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ போஸ்ட் மற்றும் நான் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவுடைய சர்வீஸ், ப்ரிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் ஓவரால் டெஸ்ட். ஸோ ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ்டு இன் செப்டம்பர் மாதத்தில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம், ஓகேங்களா. ஸோ ரிசல்ட்டில் ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடஒதுக்கீட்டில் என்ன 30% புதிய இடஒதுக்கீட்டு மாற்றங்கள் இந்த ஆண்டு முதலே செயல்படுத்தப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட்டுடைய தீர்ப்பில் ஏதாச்சும் மாற்றம் வருமானா, ஸோ அது ஏதாச்சும் திரும்ப அப்பீல் பண்ணி ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ செப்டம்பர் 15 செப்டம்பர் 25 டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏஓடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.